ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. பெண் ஒருவர் தன்னுடைய கணவரை வாடகைக்கு விட்ட சம்பவம் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. பிரிட்டனை சேர்ந்த இந்த பெண் தன்னுடைய கணவனை வாடகைக்கு விடுவதாக அறிவித்து தற்பொழுது உலகம் முழுவதும் பிரபலமாகியுள்ளார். பிரிட்டன் நாட்டில் விலைவாசி அதிகரித்து நடுத்தர மக்கள் மிகவும் மோசமான நிலையை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கு உதவித்தொகை கொடுத்து பணிக்கு வரவழைக்கும் சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில மாத சம்பளத்தை தாண்டி தினசரி செலவுகளை சமாளிக்க கூடுதலாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய முயற்சியில் இருக்கும்போது லாரா யங் அப்படிங்கிற பெண் பாட்காஸ்ட் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஐடியா தோன்றியுள்ளது. அதுதான் இந்த வைரலான விஷயம் ஆரம்பமாவதற்கு காரணம். லாரா யங் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பாட்காஸ்ட் ஆடியோவில் ஒரு பெண் தான் புதிதாக ஒரு வீட்டிற்கு சென்ற பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் தன்னுடைய ஃபர்னிச்சர்களை எடுத்து வைப்பதற்கு உதவினார் என பேசியுள்ளார். இதை கேட்டவுடன் லாராவின் மனதில் அற்புதமான ஒரு யோசனை தொடங்கியது. இதையை அடிப்படையாக வைத்து லாரா யங் தன்னுடைய மல்டி டேலண்ட் கணவரை மற்ற பெண்கள் அல்லது வீடுகளில் செய்ய வேண்டிய வேலைக்கு உதவி செய்ய தயார் என்று ஹியர் மை ஹேண்டி ஹப்பி என்று விளம்பரம் செய்ய துவங்கினார். லாரா யங்கின் கணவர் ஜேம்ஸ், இவருக்கு தெரியாத முக்கியமான வீட்டில் பழுதுபார்க்கக்கூடிய வேலைகள் வீட்டு வேலைகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு வீடுகளில் முக்கிய தேவையாக செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் இவருக்கு தெரியும். ஜேம்ஸ் பிரிட்டன் நாட்டில் பக்கிங்ஹாம்ஷையர் பகுதியில் அவருடைய வீட்டிற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவரே செய்து முடித்தாராம். இவருக்கு பெயிண்டிங், டெக்கரேஷன், டைல்ஸ் பதிப்பது, கார்பெட் அமைப்பது, இப்படி வீட்டிற்கு தேவையான வீட்டில் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் தெரியுமாம். இதை அடிப்படையாக வைத்து லாரா யங் ரென்ட் மை ஹேண்டி ஹஸ்பண்ட் என்ற பெயரில் இணையதளம் மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், நெக்ஸ்டோர் போன்ற செயலிகளில் விளம்பரத்தை கொடுத்துள்ளார். இந்த விளம்பரம் பக்கிங்ஹாம்ஷையர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பிரிட்டனிலும் ஒரு சில நாட்களிலேயே மிகப்பெரிய அளவில் பிரபலமடைந்து இப்பொழுது லாரா யங் மற்றும் ஜேம்ஸ் ஒரு செலிபிரிட்டியாகவே மாறிவிட்டார்கள். இந்த விளம்பரம் வைரலான பிறகு ஜேம்ஸை யாரும் கிண்டல் கேலி எதுவும் செய்யாமல் உண்மையிலேயே வேலை செய்ய அழைத்துள்ளார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தவறாக நினைத்து அவரை அழைத்துள்ளதாக லாரா யங் கூறியுள்ளார். ஆனால் விளம்பரம் வைரலான பின்பு இதுபோன்ற தவறான அழைப்புகள் வருவது இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் பல பில்டர்கள் சேவை நிறுவனங்களை காட்டிலும் ஜேம்ஸ் குறைவான கட்டணத்தை வசூலிப்பதால் அதிகப்படியான அழைப்புகள் அடுத்தடுத்து வருவதாக இந்த ஜோடி தெரிவித்துள்ளார்கள். இதனால் அதிகப்படியான பிசினஸ் அவர்களுக்கு வருவதாகவும் கூறுகிறார்கள். இவர்கள் ஒரு பணிக்கு 35 பவுண்ட் வரைக்கும் வாங்குகிறார்களாம். ஜேம்ஸ் இதற்கு முன்பு ஒரு வேர்ஹவுஸில் இரவு நேரத்தில் பணிபுரிந்துள்ளார். ஆனால் 2 வருடத்திற்கு முன்பு வேலையை விட்டுவிட்டு தன்னுடைய 3 பிள்ளைகளையும் கவனித்து வந்துள்ளார். விலைவாசி உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ரென்ட் மை ஹேண்டி ஹஸ்பண்ட் ஐடியா பெரிய அளவில் உதவி உள்ளதாக லாரா கூறியுள்ளார். ஒரு மனைவி தன்னுடைய வித்தியாசமான விளம்பர யுக்தி காரணமாக கணவனை கொண்டு மிகப்பெரிய அளவில் நேர்மையான முறையில் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார். அது மட்டுமல்லாமல் உலக அளவில் ட்ரெண்டாகியும் வருகிறார். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.